மாநிலங்கள் இந்த காலத்தில் பெரும் சுமையை சந்திக்கின்றன. ஆனால் இந்த சுமையை பகிர்ந்து கொள்ள மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு மறுக்கிறது. இந்த கொரோனா தொற்று தொடர்பாக நீங்கள் பார்த்தால் கூட பல நாடுகள் தங்களுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 10 இருந்து 20% நிதியை ஒதுக்கி செலவுகின்றன. ஆனால் மத்திய அரசு 0.7% மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறது. இது வந்து மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. மறுபுறத்தில் பிரதமர் நிவாரண நிதி என்று இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பிஎம் கேர் என்று துவக்கப்பட்டது, அரசு தணிக்கை கிடையாது என்பதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1000 கோடி நிதி சேர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வெளிப்படையாக இதுவரை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அதிலே மாநிலங்களினுடைய பங்கு என்ன என்பது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. அதேபோல ஜிடிபியில மாநிலங்களுக்கு தர வேண்டிய பங்கு என்பதும் இதுவரை தரவில்லை. உதாரணமாக தமிழகத்திற்கு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 2017-18 கிட்டத்தட்ட 4073 கோடி தமிழகத்திற்கு வர வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் மத்திய அரசு கொடுத்தாலே மிகப்பெரிய ஒரு 7000 கோடி அளவுக்கு தமிழக அரசு கேட்ட நிலையில் இயற்கை பேரிடர் நிதியிலிருந்து ஒரு சொற்ப தொகை மட்டுமே தரப்பட்டிருக்கிறது. எனவே மாநிலங்கள் பொது சுகாதாரம் என்பது மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலையில் இந்த கொரோனாவினுடைய இந்த கொடூரத்தை சந்திக்க முடியாமல் சமாளிக்க முடியாமல் மாநில அரசுகள் தவிக்கிற நிலையை பெட்ரோலுக்கான கலால் வரி, பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரி இந்த காலத்திலே 2 முறை ஏற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசு பெட்ரோல் டீசலுக்கு விலை தீர்மானிக்கிற முறை என்பது இருந்தது. பிறகு இவர்கள் தான் சொன்னார்கள், சர்வதேச சந்தையில எப்பொழுதெல்லாம் விலை ஏறுகிறதோ அப்போது இங்கு ஏறும், அங்கே இறங்குகிற பொழுது இங்கே இறங்கும் என்று சொன்னார்கள். ஆனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையான சரிவை, கிட்டத்தட்ட 0.0 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சரிந்திருக்கிற நிலையில் அதனுடைய பலன் வாடிக்கையாளர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக கலால் வரி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த காங்கிரசினுடைய விமர்சனமும் சரி என்றே கருதுகிறேன். மூன்றாவதாக, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 150 கோடி அளவுக்கு விற்றிருப்பதாக, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம். சரியா கணக்கு பார்த்தா இது முதல் கட்ட தகவலாக இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா சமூக இடைவெளி அல்லது தனிமனித இடைவெளி என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு நம்முடைய நியூஸ் 18லயே பல காட்சிகளை நீங்க காட்டியிருக்கீங்க. கூட்டம் அல்லுது அப்படியே. எங்க இந்த இதுவரை பேணப்பட்ட தனிமனித இடைவெளி எங்க? இதுவரைக்கும் முதல்ல வந்து கோயம்பேடுலேருந்து தான் பரவணிச்சு. நாளையிலேருந்து பாருங்க, இந்த டாஸ்மாக் கடைகள் தான் கொரோனாவை பரப்புகிற குறுக்கு வழியாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருப்பூரில் கூட கொடை வச்சாங்க, பக்கத்திலேயே கொடை ஆவரம் நடக்குது. தன்னார்வலர்கள் தன்னிச்சையாக உணவு தரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த திருப்பணியில் தன்னார்வலர்களையும் ஈடுபடுத்துங்கிறாங்க. பல இடத்துல மாநில காவல்துறை ஏற்கனவே போட்டிருந்த கூடாரங்களை பிரித்து விட்டு டாஸ்மாக்கை நோக்கி தங்களுடைய கவனத்தை திருப்பி விட்டார்கள். இதில் நம்முடைய ஊடகங்கள் தந்திருக்கிற ஒரு நாமகரணம் என்னன்னா, மது பிரியர்கள் தேசிய பேரிடரை சமாளிப்பதற்காக வந்த படையினர் இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளிலே குவிக்கப்பட்டு அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாமல் என்ன கேவலமா இருக்குன்னா, பள்ளிக்கூடத்தில் வைத்து டோக்கன் தரப்படுகிறது. பிள்ளைகளுக்கு எப்போ பள்ளிக்கூடம் திறக்கும், எப்போ தேர்வு முடிக்கும், எப்போ தேர்வு தாள் திருத்துவாங்க எதுவுமே நம்மளால தீர்மானிக்க முடியல. ஆனால் பள்ளிக்கூடத்தில் வைத்து சேலம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல டோக்கன் தரப்பட்டிருக்கு. இதனுடைய உடனடி பொருளாதார விளைவு ஒரு பக்கம் இருக்க, அலங்காநல்லூரிலே ஒரு தாயும் பிள்ளையும் இன்றைக்கு தீக்குளித்திருக்கிறார்கள். 40 நாள் கிட்டத்தட்ட ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, 48 நாளைக்கு மேலாக இந்த மதுவை மறந்திருந்தவர்களை இன்றைக்கு மீண்டும் ஒரு கட்டுக்கடங்காத தன்னுடைய நாட்டின் சொந்த குடிமக்களையே இவ்வாறு ஒரு பரிதவிக்க விடுகிற, அலைய விடுகிற வரிசையில் நின்று வைத்து இவங்களெல்லாம் ஒரு வகையான குடி அடிமைகள் என்று பிரபலப்படுத்துகிற வேலை தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இன்னொரு புறத்தில் நீங்க சொன்ன அந்த அரசு ஊழியருடைய வயது வரம்பை 58லிருந்து 59 உயர்த்துவது என்ற முடிவு, ஏற்கனவே கொரோனா காலத்திற்கு பிறகு வேலையின்மை விசுறுவம் எடுக்கும் என்று பல பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இதில் ஒரு ஆண்டை உயர்த்துவதன் மூலம் வேலை வாய்ப்பு கனவிலே இருக்கிற இளைஞர்களுடைய அந்த கனவிலே மண்ணள்ளி போடுகிற வேலையைத்தான் இன்றைக்கு மாநில அரசு செய்திருக்கிறது. பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் அமைப்புகள் இந்த முடிவை வன்மையாக கண்டித்து இந்த முடிவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக ஊழியர் அமைப்புகள் வயது வரம்பை அதிகரிக்கிற பொழுது வரவேற்பார்கள். ஆனால் பல ஆசிரியர் அமைப்புகளும் அரசு ஊழியர் அமைப்புகளும் இந்த பொருத்தமற்ற முடிவு. எனவே ஓய்வு பெறுகிற வயதை நீங்கள் அதிகரிப்பதன் மூலம் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பல லட்சம் இளைஞர்களுடைய கனவு என்பது பாதிக்கப்படும்.